கல்யாணம் பண்ணுன்றதுல என்னோட பெரிய ஆசை. லவ் கிடையாது. ஓ 60 வருஷம் டெய்லி என் கூட வருவீங்க. அப்படி கொண்டு வந்து நான் பேச வேண்டியதுல நீங்களே பேசுனீங்கனா அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவேன். அபி ஆமா நீங்க ஆக்சுவலா மக்கள் சேனல் விஜே எனக்கு தெரிஞ்சு நான் ஷோ பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு ஒரு பெரிய விஜயா தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணுன்றது என்னோட பெரிய ஆசை இல்ல அதுக்கு சும்மா சொல்றேன் உங்ககிட்ட இல்ல நான் ஷோலையும் பாக்குறேன் நெல்லையும் பாக்குறேன் சிவன் மலை நிறைய குண்டு இப்படி தரையில படல முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு பிடிக்கும் சரி பிடிக்கும் சரி எல்லாருமே இப்போ நிறைய பேரு ஐ லவ் யூ காதலுக்கு விலை இல்லை எதை கொடுத்து நான் வாங்க உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதும் இல்லை இதெல்லாம் சரியா வராது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரோட்ல போனா யார் கூட வேணா ரோட்ல போய் சொல்வீங்களா சரி ஒரு ஃபேன் உன்னொற்றை பார்வையோடி வந்து உயிரே தொட்டது எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இல்லங்க லவ் கிடையாது ஐயோ தயவுசெய்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படி உத்து மட்டும் பார்க்காதீங்க உயிர் அப்படியே கிட்ட வந்து வந்து எனக்கு வந்து பிடிக்காது சக்திவேல் அனிதா டாக்டர் சாரி அபி தான் உங்க பேர் மாத்தி சொல்றேன் சக்திவேல் அபி டாக்டர் பாருங்க என் பேரை கூட நீங்க மாத்தி சொல்றீங்க அப்பனா நீங்க ஹனி மாதிரி இருக்கீங்க அதனாலதான் பேரை மாத்தி சொல்றேன் இப்ப நீங்க ஹனி மாதிரி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் தா அப்படின்றது அடித்தான்ட்டேன் காதுல நீங்க சொல்றதெல்லாம் நிஜமாவே ஹனி மாதிரியே தான் இருக்கு ஆனா இதெல்லாம் ரியல் லைஃப் நானு நினைச்சிட்டாங்க ரொம்ப நைஸ் தான் நீங்க ரியல் லைஃப்க்கு இதெல்லாம் ஏன் ரொம்ப கம்மியா கோல்ட் போட்டுருக்கீங்க சரி ஒரு தங்கத்துக்கு எதுக்கு தங்கம்னு சொல்லி வீட்ல கம்மியா போட்டு விட்டாங்களா என்ன அதிசயமே அசந்து போகும் நீ என்ற அதிசயம் ரோட்ல நிறைய திருடர்களோட
அதுக்கங்க என்ன மேல எங்கேயும் பாக்குறீங்க, எனக்கு வேணா சொல்லுங்க, இதை கூட கழட்டி குத்துருவேன். என்ன பார்த்த திருடன் சொல்லாதீங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த வருஷம் எனக்கு பெரிய ஒரு லட்சியம் வேலைக்கே போக கூடாது, சாவர வரி இருபத்தேழு வயசு ஆகுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பிஏ மாதிரி போயிடணும். வெக்கமே இல்லையடா, இருபத்தேழு வயசு ஆகுது. இதுவரை எங்க அப்பா காசுல சாப்பிட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு உங்க கூட ஒரு அஞ்சு வருஷம் சாப்பிடும், பத்து வருஷம் சாப்பிடுவேன். அதுக்குள்ளார எனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் ஒரு வேலைக்கு போனா அப்புறம் அவன் காசுல சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. அவ்வளவுதான். யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் சத்தியமா? இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பார்த்தா குட்டியாவா தெரியுது? ஏன் பக்கத்துல குட்டியா தானே? இப்போ என்ன நிமிந்து பாருங்க. இல்ல நீங்க எனக்கு குட்டியா தான் இருக்கீங்க. அச்சோ ஏன் நான் ஹைட் எல்லாம் நான் ஹைட் கம்மி இல்ல. என்னோட கம்மியான பொண்ண பார்த்தா தான ஹைட் டு ஹைட் கம்மி கிடையாது. நான் உங்களுக்கு ஈக்குவல் கொடுத்து நிக்கிறேன். முடிஞ்சு போச்சு, நீங்களே சொல்றீங்க எனக்கு ஈக்குவலா இருக்கீங்க. கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். அப்படிலாம் லவ் பண்ண முடியாது. உங்க கேரக்டர் சரி, ரெண்டுல ஏதாவது தொடுங்க. நீங்க சாரி கட்டும் போது ஆல்மோஸ்ட் நீங்க அழகு, சாரி கட்டுறதுல உண்மை அழகு. பிரம்மா இது தகுமா, இது தகுமா, ஐயோ. பசங்க கரெக்ட் பண்றதுக்குனா இந்த மாதிரி டயலாக்லாம் அப்படியே கொண்டு வாங்க. நான் பேச வேண்டியதுல நீங்களே பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி நான் உங்களை கரெக்ட் பண்றேன்? சாவு சாவும்ல குப்பிட்டு இருக்காரு, தெரியுதா? ஹார்ட்ல விட்டாரு. இல்ல தெரியல, எனக்கு விட்டுட்டாரு உங்களுக்கு இல்லையா? போங்க. உங்களுக்கு எப்படி ஒரு டச் அப் பாய் இருப்பாங்கல, அந்த அளவுக்கு நான் பாத்துக்கோங்க. நீங்க டச் அப் பாய் எல்லாம் எனக்கு வேணாங்க. எனக்கு டச் பண்ற பாய் தான் வேணும். அட நான் என்ன பண்றேன்னா, கல்யாணம் முடிக்க வந்த வீட்டோட மாப்பிள்ளையவே. ஓ அப்படி வரீங்க? அப்படியே உங்க கூட இருந்துருவேன்ல, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துட்டு, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துட்டு, வேலைக்கு போகாம எனக்கு டச் அப் பாயா இருந்துகிட்டு, நான் சம்பாதிக்கிறதுல சாப்பிட்டு, உங்க கையில காசே வாங்க மாட்டேன். அப்புறம் என்ன தேவைக்கு நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்த்துப்பேன். அப்புறம் எப்படி வீட்லயே இருப்பீங்க? அப்புறம் எப்படி எனக்கு வீட்டுல? நான் எவ்வளவு விஷயம் இருக்கு வீட்டுல, எனக்கு டச் அப் பாயா இருக்க போறீங்க? சம்பளம் கொடுப்பீங்களா? சம்பளம் கொடுப்பீங்களா? டச் அப் பாய்க்கு 500 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா ஒரு நாளைக்கு? அதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம்? அதுக்கு தனியாவே டச் அப் பாய் வச்சுப்பேனா? சாதா நாள் தொடர்றது ஒரு மாதிரி இருக்கும். இதே வீட்டுக்காரன் போது ஐயோ வலிக்குமே அவளுக்கு அப்படி சொல்லி. நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம். அடுத்த கட்டம் போகணும்ல, அடுத்த கட்டம் போறதுக்கு மம்முக்குட்டி மம்முக்குட்டி அந்த ரேஞ்ச். ரெண்டு ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். என்ன இரிட்டேட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் உங்களை விட்டு போறதா எனக்கு பிளானே கிடையாது. அறிவே இல்லை உனக்கு, சோறு தானே திங்கிற? ஆ இல்லை, நான் பீட்சா பர்கர் சாப்பிட்டுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போது. நீங்க சிங்கிள்? மொழிகள் சரி, நான் சிங்கிள்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா கமிட்டடா இருந்தா என்ன அர்த்தம்? கமிட்டடா இருந்தா கூட என்ன அர்த்தத்துக்கு ஒரு நாளுக்கு போட போட்டீங்க? வாடா ஒரு பைத்தியக்காரன் ஞாபகம் பண்ணிருக்கேன்னு என்ன அர்த்தம்? கமிட்டட் ஆனாலும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து
பேசும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். யாரு யாருன்னு சொல்லுங்க பாத்துக்கலாம். சொன்னே ஆள் சொல்லி இருப்பாங்க. யாரு பூச யாரா இருந்தாலும் சொல்லுங்க தூக்குறேன். இல்ல நான் உங்களை சொல்லல. பழைய நோட்புக்ல வாங்கிட்டு போயிடுறீங்களா? ரொம்ப முக்கியமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எங்க இருந்தோ வந்தாங்க. இல்ல ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரலையே. நம்ம என்ன தலைகள் நின்றுட்டு அப்படியே நடந்து போட்டுமா? என்னமா நீ? நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் இங்கேயே நிக்கிறேன். அப்ப நானும் இங்கேயே நிக்கிறேன். ஏ ஆமா, ஏன்னா உயிர் இருக்கிற இடத்துல தான் உடல் இருக்கு. நீங்க போங்க, என்ன வேணான்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறேன், இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி, ஏன்னா பிடிக்காத ஒரு பொண்ணை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுங்க. அப்படி இல்லங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அப்படி இல்லங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஒண்ணு நினைச்சதும் மனசு மயங்குதே. நம்பற மாதிரி இல்லையா? இட்ஸ் ஓகே, நம்பாதீங்க இனிமே. ஆனா நான் இப்போ சொல்ற ஒரு விஷயத்த சொல்றேன், நம்புறீங்களா? என்ன சொல்லுங்க. ஆக்சுவலா இது ஒரு பிராங்க் ஷோ. இன்னும் கேமரா வச்சிருக்கீங்க இங்க? எதுக்குள்ள சந்து பொந்துக்குள்ளமா கேமரா வச்சீங்க? ஆமா, என்ன நீங்க குட்டியா இருந்தாங்க தானே வைக்கணும். இல்ல இல்ல, ஸ்பேஸ் குட்டியா இருந்தாங்க தானே வைக்கணும். சிரிப்பு வந்ததும் நெருக்கமாகதே, நெருங்கி பார்க்கையில் நேசம் புரியுதே. மனசு மயங்குதே. மனசு மயங்கி இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல? அப்புறம் இதை போட்டனே எங்க வீட்டுல பாத்துட்டாங்க. நாங்க ரொம்ப ஆத்திரேட் ஃபேமிலி, எனக்கு பிரச்சனை அதெல்லாம் சொல்லிட மாட்டீங்களே? போட்டுக்கலாம்ல? கன்ஃபார்ம் போட்டுக்கலாம்ல? கன்ஃபார்ம் போட்டுக்கலாம். எல்லாருமே இவங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த பொண்ணு சக்தி நல்ல பையன் தான், சோ அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிருங்க.